ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிநாத் ஏஜென்சிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது FRP-ங்கிற ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக் மேனுவல் கவர்ஸ். ட்ரெடிஷ்னல் மெத்தட் இல்லாமல் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க, ஃபைபர் மெட்டீரியல் இன்ஃபோர்ஸ் பண்ண மேனுவல் கவர். இந்த மாதிரி மேனுவல் கவர்ஸ் யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சீவேஜில் வாட்டர் லைன் டெஸ்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க, இல்லை அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் பிளாக்ஸ் எதாச்சும் இருக்காங்கிறது ஓப்பன் பண்ணி பார்த்து இல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்த செஃபார்பி மெட்டீரியல், சிம்டெக்ஸ் கம்பெனியோடது. இது நாங்கள் இப்போ டீல் பண்ணிட்டுருக்கோம். வெரி லைட் வெயிட், ரெண்டு வரலில் லிஃப்ட் பண்ணிக்கலாம். திக்னஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு சென்டிமீட்டர் தான் இருக்கும். இதில் வந்து மெட்டீரியல் ரெண்டு லேயராக இருக்குது, ஃபைபர் இன்போஸ்டு பார்ட்டும் மேலே வந்து கலர் கோட்டிங் மெட்டீரியல் ப்ளஸ் இந்த ரெசின் இருக்கும் போல இருக்குது. ஃபினிஷிங் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அடியில் பார்த்தீங்கன்னா ரஃபாக இருக்காது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ட்ரெடிஷ்னல் மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப கையை கிழிக்கிற மாதிரி இருக்கும், துருப்பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கும். வேறு இதில் ஃப்ரேமும் அதே மாதிரி சேம் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குது, லைட் வெயிட். இதுக்கு முதல் யூசேஜில் இருந்தது இந்த MS மேனுவல் கவர், சில்வர் ஃபினிஷில் இருக்கும், இன்ஜஸ் இதுலேயே இருக்கும், லிட்டு தனியாக எடுக்க முடியாது. இதில் அட்டாச்சு ஃப்ரேம் வித் லிட் அட்டாச்சாக இருக்கும். வேறு இது வந்து துருப்பிடிக்கும், ப்ளஸ் நீங்கள் பெயிண்டிங் பண்ண வேண்டியது இருக்கும், அந்த மாதிரி ட்ராபேக்ஸ் இருக்குது. இதுக்கும் பிஃபோர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேனுவல் கவர்ஸ் வந்து காஸ்டெயின்ல மெட்டீரியலில் இருக்கும். இதனோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃபாக இருக்கும். எட்ஜும் ப்ளஸ் மேலே இருக்கிற ஃபினிஷிங் எல்லாமே வந்து ரொம்ப ரஃப் ஃபினிஷாக இருக்கும். மழை பெஞ்சது அப்படின்னா துருப்பிடிக்கும். யூஸ்வலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, கார்டன் ஏரியாவில் இல்லை பார்க்கிங்கில் பழைய வீட்டில் எல்லாம் போட்டிருப்பாங்க. அது யூஸ்வலாக உங்களுக்கு வெயிட் வந்து அவ்வளோ பேர் பண்ணாது. வண்டி ஏறிச்சு அப்படின்னா உடையிற சான்ஸ் இருக்கும், இது சர்டன் லிமிட் தான் இருக்கும் வெயிட், அதுக்கப்புறம் இந்த மாதிரி உடஞ்சிரும். இதனோட திக்னஸ் வேரியஸ் திக்னஸ் இருக்குது, லைட்டு ஹெவி மீடியம் அந்த மாதிரி இருக்குது. அதை நம்ம பார்த்து வாங்கணும், இல்லாட்டி இந்த மாதிரி உடஞ்சிரும், இல்லாட்டி மேலே இருக்க மேனுவல் மட்டும் தெஃப்ட் ஆகிரும், யாராச்சும் எடுத்துகிட்டு போய் விற்றுருவாங்க. ஸோ யூஸ்வலாக பப்ளிக்கில் பார்த்தோம்னா எல்லாம் ஓப்பனாக இருக்கும். இல்லை வீட்லேயே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா யாராச்சும் எடுத்து போய் விற்றுருவோம் அவுட்டர் ஏரியாவில். அந்த மாதிரி தெஃப்ட்டோட பயம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியில் உடஞ்சிருமேங்கிற பயமும் இருக்கும். இக்கான்ட் ஏபிள் டு ரிலே ஆன் தன் வண்டியை ஏற்றும்போதோ இல்லை டூ வீலரோ காரோ கொஞ்சம் பார்க்காம நம்ம கார்டன் ஏரியாவில் ரிவர்ஸ் விட்டோம் அப்படின்னா உடஞ்சிரும். யூஸ்வலாக அந்த ஃப்ரேம் அப்படி தான், ஒன்ஸ் உடஞ்சிருச்சுன்னா கரெக்ட் சிவில் ஒர்க் இருக்கும். அது இந்த ரெண்டுக்குமே வந்து அந்த ஒரு ட்ராபேக்ஸ் இருக்கும். பட் இப்போது ரீசெண்டாக பண்ணியிருக்கிறது இந்த FRP மேனுவல் கவர்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் இந்த ப்ராப்ளம் இல்லை. திக்னஸ் பார்த்திங்கன்னா தின்னாக இருக்கும். செகண்ட் திங், டியூரபிலிட்டியும் நல்லாயிருக்கும். இதில் வேரிய சைஸ் இருக்குது, பெருசு சின்னது அப்படின்னு. இப்போ நம்ம பார்க்குறது 2x2 பார்த்திங்களா, ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக இருக்குது. ஸோ பேக்கிங்கில் உங்களுக்கு 1x1, 1x1, 1x2 அந்த மாதிரி இருக்குது. இது 2x2 சிம்டெக்ஸ் கம்பெனி பார்க்குறோம், ஃபினிஷிங் பேக்கிங் இருக்குது. செகண்ட் திங், இப்போது லேட்டஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் கலர்ஸ் இப்போ டெரக்கோட்டா இல்லாட்டி கிரே அந்த மாதிரி ஃபினிஷில் எடுத்துகிட்டு வர பார்த்துருக்காங்க. மார்க்கெட்டில் இன்னும் லான்ச் ஆகலை, பட் இன் சூன் இது வந்துடும். இது இருந்துச்சுன்னா நம்ம பால்கனி இல்லை காரிடோர் பார்க்கிங் ஏரியாவுக்கு நமக்கு என்ன ஃப்ளோரிங் இருக்கோ அதுக்கு மேட்ச் பண்ணி இந்த மாதிரி மேனுவல் கவர்ஸ் போட்டுக்கலாம். ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், கிட்ஸ் விளையாடுறக்கும் சேர்க்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது இது பற்றி ஒரு சின்ன ஒரு டெஸ்டிங் வீடியோ ஒன்று பார்ப்போம். இவங்க பார்க்கிங் ஏரியாவில் இன்ஸ்டால் பண்ணி அது மேலே ஒரு கார் வீல் அது மேலே ஏற்றி ட்ரையல் பார்த்துருக்காங்க. அந்த மேனுவல் கார் கொஞ்சம் கூட பெண்ட் ஆகிறதோ இல்லை ஷேக் ஆகிறதோ எதுவுமே இல்லை, ஃபினிஷிங் நல்லா இருக்குது, அந்த ரிஜிட்னஸ் நல்லா இருக்குது. பார்த்திங்களா, ஒன்றாகல மேனுவல் கவர்ஸ். யூஸ்வலாக இந்த மாதிரி மேனுவல் கவர்ஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், அந்த ஃப்ரேம் உடையிறதும் இல்லை ரஸ்ட்டை துருப்பிடிச்சு ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸில் துருப்பிடிச்சு உடஞ்சிடும். இந்த ஃப்ரேம் உள்ளே போயிட்டு மேலே இருக்கிற பிளேட்டு உள்ளே உடஞ்சிரும். அதுக்கப்புறம் சிவில் ஒர்க் நம்ம ஆளை தேடி பிடிச்சி கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஒர்க்கு இந்த மாதிரி மேனுவல் கவர்ஸில் இருக்காது. பிகாஸ் இதில் ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணதுனால உங்களுக்கு வந்து அந்த ரஸ்டிங் ப்ராப்ளம் இருக்காது. செகண்ட் திங், அந்த டியூரபிலிட்டி ரொம்ப நாள் உழைக்கும், அவ்வளோ சீக்கிரம் துருப்பிடிச்சு மழைக்கு வெயிலுக்கும் ஒன்றா. இந்த மேனுவல் கவர்ஸ் லோட் பேரிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க, அது 2.5 டன் அந்த மாதிரியும், செகண்ட் திங் 5 டன் அந்த மாதிரி ஒரு வேரியண்ட்லாம் வருது. ஹோல் வெயிட் ஒரு 2x2 எடுத்துட்டிங்கன்னா ஒரு 15 கிலோ அந்த மாதிரி வெயிட் வரும். ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா அரவுண்டு 2500 to 2200 அந்த மாதிரி இருக்கும்,
டூ பை டூக்கு, வேறு நம்ம சின்னதுன்னா இன்னும் கம்மியாக இருக்கும் ரேட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் புது ப்ராடக்டோட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பை, தேங்க்யூ.